தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை வழியாக கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு கேரளா நோக்கி சென்று கொண்டிருந்த கனரக லாரி ஒன்று சாலையின் ஓரமாக நின்று கொண்டிருந்த மின்கம்பத்தின் மீது மோதியது. இதில் இரும்பு மின்கம்பம் வேரோடு சாய்ந்தது. இந்த நிலையில் மின் வயரானது ஒன்றோடு ஒன்றாக உரசி லாரியின் மீது பட்டு தீப்பொறிகள் கிளம்பிய நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் மின் இணைப்பு முழுவதுமாக துண்டிக்கப்பட்ட நிலையில் சேதம் தவிர்க்கப்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற செங்கோட்டை போலீசார் கவனக்குறைவாக லாரியை இயக்கி வந்து விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரான புனலூர் பகுதியைச் சேர்ந்த வினிஸ் என்பவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இந்த நிலையில் கனரக வாகனங்களை அவ்வழியாக இயக்குவதை தடை செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.